புரட்டாசி மாசங்கத்துல நிறைய பேர் கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால சிக்கன் ஸ்டைல நான் காலிஃப்ளவர் வச்சு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ண காலிஃப்ளவர் அதல போட்டு பாதி வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ண தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு வேக வச்ச காலிஃப்ளவர் அதோட போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிளேட்டை எடுத்துட்டு தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்ச பால் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மல்லி இலை தூவி தோசைக்கு சைடிஷா வச்சு இதை எங்க அத்தை கிட்ட கொடுத்து சிக்கன் கிரேவி ஸ்டைல காலிஃப்ளவர் வச்சு செஞ்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. கறி குழம்பு மாதிரி சூப்பரா இருக்குமா.